இந்த பசங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் திருத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. எனக்கு தலைவலியே வந்துருச்சு. இன்னும் இந்த பசங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸே வரல. எப்ப பாரு விளையாட்டு, எப்ப பாரு பேச்சு. போச்சு போச்சு, இன்னைக்கு மேம் வரும்போதே ஒரு பெரிய பரம்போட வந்திருக்காங்க. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்கள எல்லாம் பின்னி பெடல் எடுத்துருவாங்க போல இருக்கு. குட் மார்னிங் மேம். ஆமா ஆமா, இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. குட் மார்னிங் குட் மார்னிங். நீங்க எல்லாம் எக்ஸாம்ல எடுத்திருக்க மார்க்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஷேமா இருக்குது. நீங்க எல்லாம் எதுக்குதான் எக்ஸாம் எழுத வரீங்களோ தெரியல. நீங்க என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப ஷேமா இருக்குது. சரி, நான் பேப்பர்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடறேன். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பேப்பர் வாங்கிக்கோங்க. பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் லெசன் ஸ்டார்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் அபிதா வாமா. அபி, ஃபர்ஸ்ட் உன் பேப்பர் தான் அபி. நீ எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு தெரியல. மேம், இது வந்துட்டே மேம். பச்சிச்சோ, நான் மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேனே தெரியல. மேம் வேற ஒரு பெரிய பரம்பு வச்சிருக்காங்க. அபி சீக்கிரம் வா, ஆடிய செஞ்சு வராத. சீக்கிரம் வா, நான் பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லெசன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணனும். சீக்கிரம் வா. இது வந்துட்டே மேம், வந்துட்டே மேம். அபி, நீ 60 out of 100 எடுத்திருக்க. நீ ஒரு 80 90 எடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நீ எங்க பக்கத்துல பிரீத்தியோட உட்கார்ந்து அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கு. ஐயோ மேம், நம்மளையும் சேர்த்து திட்டுறாங்களே. நெக்ஸ்ட் டைம் நீ கண்டிப்பா 90 க்கு அபவ் தான் எடுக்கணும். புரியுதா? இல்லனா உன்னை நான் ஸ்பெஷல் கிளாஸ்ல போட்டுருவேன். மேம் சரிங்க மேம், நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா 90 அபவ் எடுத்துறேன் மேம். நல்ல வேளை, நான் 50 தான் வரணும்னு நினைச்சேன். ஆனா 60 வந்திருக்குது. பரவாயில்ல, நான் தப்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நிலாவா. ஐயோ, நான் என்ன மார்க் எடுத்திருக்கேனே தெரியல. மிஸ் வேற மூஞ்ச கோவமா வச்சிட்டு கூப்பிடுறாங்க. நிலா, நீ மேக்ஸ்ல 85 out of 100 எடுத்திருக்க. லாஸ்ட் டைமே நீ 80 எடுத்திருந்த. இந்த வாட்டி நான் உன்கிட்ட 95 அபவ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா 85 தான் எடுத்திருக்க. வர வர உன் சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு நிலா. வந்த புதுசுல ரொம்ப அமைதியா இருந்த. இப்ப என்னடா, நீயா போய் வாண்டடா எல்லாருக்கிட்டையும் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. நீ பேச்ச குறைச்சி மேக்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் 95 அபவ் எடுக்கணும். புரியுதா? மல்லி, நெக்ஸ்ட் உன் பேப்பர் தான் வா. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கறதான் பேரு. ஆனா நீ எல்லாம் எதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கியோ? ஐயோ, போச்சு போச்சு. கண்டிப்பா நான் பாஸ் மார்க் எடுத்துப்பேனானே எனக்கு தெரியல. டவுட் தான். நான் வேற ரொம்ப கோவமா கூப்பிடுறாங்க. மேம் மேம், பரம்பு வேற ரொம்ப பெருசா இருக்குது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுனே தெரியல. என்ன மார்க் இது? என்ன மார்க் இது? 100க்கு 30 மார்க் எடுத்து வச்சிருக்க. உன் பேப்பர்ல புரட்டி புரட்டி பார்த்தேன். எங்கேயாச்சும் மார்க் போட்டு உன்னை பாஸ் பண்ணலாமேன்னு பார்த்தேன். ஆனா ஒண்ணுமே இல்ல உன் பேப்பர்ல. அந்த லட்சத்துல நீ எழுதி வச்சிருக்கிற. நீ எங்க கிளாஸ் நடத்தும் போது ஒழுங்கா கவனிக்கணும். ஹோம்ஒர்க் கொடுத்தா வீட்டுல போய் ஒழுங்கா பண்ணிட்டு வரணும். நீ ரெண்டுமே பண்றது கிடையாது. நீயும் உன் தங்கச்சி லில்லியும் கேன்டீனியே சுத்தி சுத்தி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடறதுலயே இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி மார்க் எடுக்க முடியும்? நீ முதல்ல பாஸ் ஆகு, அதுக்கப்புறம் 90 எடுக்கிறத பத்தி பேசலாம். இந்தா எடுத்துட்டு போ உன் பேப்பரை. பக்கத்து கிளாஸ்ல ஆல் பாஸ் ஆயிருக்கிறாங்க. நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த கிளாஸ்லதான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்கீங்க. ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க. இந்தா பேப்பர் எடுத்துட்டு போ. முந்தல ஆன்சர் ஷீட்னே சொல்ல முடியாது. 30 மார்க்கா? நான் என்னமோ 10 மார்க் தான் வரும் நினைச்சேன். கூட ஒரு 10 மார்க் வந்திருந்தா நான் பாஸ் ஆயிருந்திருப்பேனே. சரி, அடுத்த வாட்டியாச்சும் 40 மார்க் எடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஹேமா. ஹேமா, கம் ஹியர். அக்கா, நான் உங்களை தான் கூப்பிடுறேன். போங்க போங்க. இந்த வாட்டியாச்சும் சென்டம் வந்திருக்கா இல்ல 90 அபவ் வந்திருக்குதான்னு தெரியல. கிளியரப்பா, இந்த வாட்டி கண்டிப்பா எனக்கு சென்டம் வந்திருக்கணும். என்னது இது? மிஸ் நம்மள பார்த்து கூட உருன்னு இருக்காங்க. நம்ம நல்லா தானே பண்ணிருந்தோம் எக்ஸாம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஹேமாக்கு கிளாப் பண்ணுங்க. ஆமா, இவ மூஞ்சிக்கு கிளாப் பண்ணுதா குறைச்சல. இவளுக்கெல்லாம் நான் கிளாப்பே பண்ண மாட்டேன். இது என்னோட எனிமி தானே. வெரி குட் ஹேமா, வெரி குட். நீ நினைச்சபடியே 100 out of 100 எடுத்திருக்க. மேக்ஸ்ல சென்டம் எடுத்திருக்க. நம்ம கிளாஸ்ல நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்க. வெரி குட் ஹேமா. அப்பாடா, 100 out of 100 ஆ? ரொம்ப சந்தோஷம். அம்மா கிட்ட பிராமிஸ் பண்ணபடியே நான் சென்டம் எடுத்துட்டேன். முதல்ல இந்த ஆன்சர்
பண்றீங்க? நீங்களே எஃபோர்ட் போட்டா இந்த மாதிரி 100 out of 100 எடுக்கலாம்ல. நீங்க எங்க எஃபோர்ட் போட போறீங்க? உங்களுக்கு பேசுறதுக்கும் அரட்டை அடிக்கிறதுக்குமே சரியா போகுது. அப்பாடா, நம்மளுடைய ஆன்சர் ஷீட் முதல்ல அம்மா கிட்ட காமிச்சனா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னக்கா, நீங்க சொன்னபடியே சென்டம் எடுத்துட்டீங்க. சூப்பர்க்கா. அனுஷ்கா, அனுஷ்கா ஏஞ்சி வா. மேம், நான் இது வந்துட்டேன் மேம். அச்சச்சோ, நான் என்ன மார்க் எடுத்திருக்கேனே தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. மேம் கையில இருக்கிற பெரம்ப பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்ன அனுஷ்கா, மேக்ஸ்ல 50 மார்க் தாண்ட கூடாதுன்னு ஏதாச்சும் சபதம் போட்டிருக்கியா என்ன? எப்ப பாரு, மேக்ஸ்ல 50-45 தான் எடுத்துக்கிட்டு இருக்க, அதை விட்டு மார்க் தாண்ட மாட்டேங்குது. ஒரு வாட்டி கூட உன்னுடைய பேப்பர்ல 70-80 பார்க்கவே முடியல. கடைசி பெஞ்ச்ல உட்கார்ந்துக்க வேண்டியது. எப்ப பாரு, அந்த பூஜா கூட சேர்ந்து அரட்டடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி என்னதான் பேசுறீங்கன்னே தெரியல. அனுஷ்கா கம்மி மார்க் எடுத்ததுக்கு நம்மளே சொல்றாங்க. நீ சொல்றத தண்ணில தான் எழுதி வைக்கணும். இப்படிதான் நீ போன வாட்டியும் சொன்ன. பென்ட்லி வாப்பா. எஸ் மேம், ஐம் கமிங் மேம். ஸ்டூடண்ட்ஸ், பென்ட்லிக்கு எல்லாரும் சேர்ந்து கிளாப்ஸ் பண்ணுங்க. பென்ட்லி எனக்கு எதுக்கு கை தட்ட சொல்றாங்க? உங்களே பென்ட்லி என்னமோ 100 out of 100 எடுத்துட்டாங்களா? ஸ்டூடண்ட்ஸ், பென்ட்லி 90 out of 100 எடுத்திருக்கான். எதுக்காக உங்க எல்லாரையும் நான் கிளாப்ஸ் பண்ண சொன்னேன் தெரியுமா? பென்ட்லிக்கு எக்ஸாம் அன்னைக்கு பயங்கர ஃபீவர். அவனால ஸ்கூலுக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில இருந்தான். ஆனாலும் எக்ஸாம் அன்னைக்கு லீவ் போடக்கூடாதுன்ற காரணத்துக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்துதான் இந்த எக்ஸாமையே அவன் அட்டன் பண்ணான். அவ்வளோ ஜரத்துல இருந்தவன் அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதும் போதே இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கான். நீங்கெல்லாம் ஸ்கோர் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? பென்ட்லி, வெரி குட். அந்த ஃபீவர்லயே நீ இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்க. நெக்ஸ்ட் டைம் நீ ஹேமா மாதிரி கண்டிப்பா 100 out of 100 எடுக்கணும். ஓகேவா? ஷூர் மேம், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் மேம். கண்டிப்பா 100 out of 100 எடுக்கறேன். வாவ், நான் 90 out of 100 வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, பட் வந்துருச்சு. ஐ அம் ஹாப்பி. நெக்ஸ்ட் பூஜா வா. ஐயோ மேம், நம்மள தான் கூப்பிடுறாங்க. ஆன்சர் ஷீட் போய் வாங்குறதுக்கே பயமா இருக்குது. பூஜா, பூஜா எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்ன, பெஞ்ச் கடில எங்கயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருக்கியா என்ன? சீக்கிரம் வா. மேம் இது வந்துட்டேன் மேம். வரதுக்கு வழியே இல்ல மேம். நீ என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருப்ப சொல்லு பார்க்கலாம். கெஸ் பண்ணு. என்ன மார்க் எடுத்திருப்பேனா? நான் முதல்ல மார்க் எடுத்திருப்பேனானே தெரியல. சரி மேம், கேக்குறாங்கல்ல, ஏதாச்சும் சொல்லுவோம். மேம் ஒரு 80 எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். அது எப்படி பூஜா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம 80 சொல்ற? சரி, இன்னொரு சான்ஸ் குடுக்கறேன். இப்பயாச்சும் கரெக்டா சொல்லு பாக்கலாம். மேம் ஒருவேளை 50 எடுத்திருப்பேனோ? என்னது, 50-ஆ? மேம் ஒருவேளை பாஸ் ஆயிருப்பேன் நினைக்கிறேன் மேம். நீ பாஸ் கூட ஆகல. உன் மார்க் வெறும் 20. 100 out of 20 மார்க் தான் எடுத்திருக்க. இதெல்லாம் ஒரு மார்க்னு எடுத்து வச்சிருக்கிற பாரு. இதுக்கெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணி உட்காந்து திருத்திக்கிட்டு இருந்தேன். உன் பேப்பருக்கெல்லாம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி திருத்திக்கிட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும், கடைசி பெஞ்ச்ல உட்காந்துக்க வேண்டியது. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு கிளாஸ் டைம்ல உட்காந்து நொறுக்கு நொறுக்குன்னு தின்ன வேண்டியது. அதுக்கப்புறம் எப்படி கிளாஸ் கவனிக்க முடியும், எப்படி மார்க் எடுக்க முடியும்? இந்தா உன்னுடைய ஆன்சர் ஷீட். உன்னை அடிக்கலாம் மாட்டேன், எனக்கு தான் கை வலிக்கும். நீ ஒண்ணு செய்யி, இதுல இருக்கிற க்வெஸ்சனுக்கு இதோட ஆன்சர்ஸ 10 டைம்ஸ் நீ எழுதி எடுத்துட்டு வா. இங்க பாரு, வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் எழுதி எடுத்துட்டு வந்துடாத. அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்னு சால்வ் பண்ணி எழுதி எடுத்துட்டு வரணும். புரியுதா? ஆமா, எக்ஸாம்ல காப்பி அடிக்க கூடாது, பிட்டும் அடிக்க கூடாது. எக்ஸாம்ல ஒரு காப்பி அடிக்க விட்டாதானே நாலு நல்ல மார்க் எடுக்க முடியும். எதுவுமே பண்ண கூடாதுன்னா எப்படி? இந்த மாதிரி 20 மார்க் தான் வரும். லில்லி மேம், இன்னைக்கு லில்லி வரல மேம், அவளுக்கு உடம்பு சரியில்லை மேம். அவளுக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லையா, இல்ல ஆன்சர் பேப்பர் கொடுப்பாங்கன்னு வேணுமே லீவ் போட்டாளா? இல்ல மேம், நிஜமாலுமே அவளுக்கு உடம்பு தான் மேம் சரியில்லை. லில்லி 40 மார்க் எடுத்து வச்சிருக்கா. அவளோட பேப்பர்ல அங்கங்க தேடி தேடி 1-2 மார்க் போட்டு தான் அவளை 40 மார்க் கொடுத்து பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேப்பர் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. நீயும் படிக்கிறது இல்ல, அவளும் படிக்கிறது இல்ல. பிட் அடிச்ச நம்மளே 30 மார்க் தான் எடுத்திருக்கோம். லில்லி என்னடா 40 மார்க் எடுத்திருக்கா, படிக்கவே இல்ல படிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம ஏதாச்சும் பிட் எடுத்து வந்து எழுதிருப்பாளோ. நெக்ஸ்ட் தன்சிகா மேம். தன்சிகாக்கும் உடம்பு சரியில்ல மேம், அவளும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல மேம். சரி ஓகே, தன்சிகா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ 95 out of 100 எடுத்திருக்கிறா. இந்த பேப்பரை கொண்டு போய் அவ வீட்டில் கொடுத்துருமா?